Hello all, welcome and welcome back to my channel RP Creations. இன்றைக்கி ஆரி டியூட்டோரியலில் நம்ம பார்க்க போகிறது லேசி டேசி ஸ்டிச். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நெட்டில் யூஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு இமேஜ் வந்து நான் ஃப்ரீ ஹேண்டில் வந்து டிசைன் பண்ணிக்கிட்டேன், ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பொறுத்து என்னோட சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானிக் கிளிக் பண்ணுங்கள், ஸோ தட் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இந்த லேசி டேசி ஸ்டிச் வந்து மோஸ்ட்டாக வந்து நீங்கள் எம்ப்ராய்டரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் இருக்குது தெரியுமா, அதை யூஸ் பண்ணிங்க ஒரு 6 ஸ்ட்ராண்ட்ஸாக இருக்கும் ஒரு சிங்கிள் த்ரெட், அதை யூஸ் பண்ணிங்கன்னா பிசர் இல்லாமல் இருக்கும். ஆனால் மோஸ்ட்டாக நீங்கள் இதில் அதுலேயே ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணால் என்னாகும், நிறைய பிசர் வரும். அதே மாதிரி நம்ம சர்தூசி போட்டிருந்தோம் அப்படின்னா அதில் வந்து மாட்டும். ஸோ நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதே மாதிரி சிங்கிள் சிங்கிள் ஸ்ட்ரான்ஸாவாக நம்ம வந்து பிரிய ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்போவுமே லேசி டேசி ஸ்டிச் யூஸ் பண்ணுறீங்க அப்படி போடுறீங்க அப்படின்னா எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இந்த லாக்டவுனால் என்கிட்ட இல்லை, ஸோ தட் நான் சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அந்த பிசுரெல்லாம் ரொம்ப வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ கொஞ்சம் பொறுமை கேர்ஃபுல்லாக வந்து போட்டிங்க அப்படின்னா இந்த டிசைன் லேசி லேசி ஸ்டிச் வந்து சூப்பராக வரும். ஸோ இது எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இப்போ வந்து ஒரு 6 ஸ்ட்ராண்ட்ஸாக வந்து எடுத்திருக்கேன். ஸோ 6 6 12 ஸ்ட்ராண்ட்ஸாக வந்து வரும். நம்ம எப்படி ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு வந்து த்ரெட் எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் எடுத்துகிட்டு கீழே வந்து நாட் போட்டுக்கணும். போட்டுட்டு ஸோ இதில் வந்து லேசி டேசியில் எப்போவுமே ஒரு ஃப்ளவர் இருக்குன்னா சென்டர்லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ வெளியில் தான் நம்ம லாக் போடணும். ஸோ இதுதான் கான்செப்ட், சென்டர்லேருந்து ஆரம்பிக்கணும், வெளியில் லாக் போடணும். ஸோ சென்டர்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை ஃபுல்லாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு த்ரெட்டை ஃபுல்லாக இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. அண்ட் எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அங்கேருந்து எந்த இடம் வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் நீடில் வந்து விட்டுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் இழுத்திங்கன்னா ஒரு லூப் மாதிரி விழும். அதுக்கப்புறம் அந்த லூப்புக்கு பக்கத்துலேயே ஒரு லாக் போட்டு ஸ்டிச் போட்டு போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் லேசி டேசி ஸ்டிச். ஸோ இது இப்போ சொன்ன மாதிரி மெத்தட்லேயும் போடலாம். இன்னொன்று வந்து த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணி எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே இடத்துல கீழே விட்டு ஸோ எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல விட்டுருங்க. அண்ட் எது வரைக்கும் வேணுமோ கீழே அடியில் திருப்பி நீட்டில் விட்டு இழுத்துருங்க. ஸோ ஒரு லூப் மாதிரி அழகாக விழும். ஸோ லெஃப்ட் ஹேண்டில் வந்து நீங்கள் அந்த நூலெல்லாம் வந்து பிடிச்சிக்கோங்க, இல்லைனா சிக்கி விழுந்துடும். ஜஸ்ட் ஒரு லாக் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நான் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், திருப்பி சென்டர்லேயே வந்து திருப்பி ஒரு நீடில் விடுறேன். இழுத்துட்டு எந்த இடம் வரைக்கும் வேணுமோ அந்த இடத்துல நீடில் அடியிலேருந்து கீழே விட்டு மேலே எடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் முன்னாடி ப்ரீவியஸ் த்ரெட்டை வந்து அதுக்குள்ளே போட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லூப் மாதிரி விழும். இதுதான் பார்த்திங்கன்னா லேசி டேசி ஸ்டிச். நிறைய ஃப்ளவர்ஸ்க்கெலாம் நீங்கள் ஹேண்ட் எம்ப்ராய்டரி டிசைனில் சுடி நெக்கு டிசைன்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். ஸோ ஃப்ளவரோட இன்சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அண்டு எண்டில் வந்து ஒரு லூப் வந்துட்டு ஒரு லாக் போட்டுக்கணும், அவ்வளோதான். ஸோ எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே இடத்துல நீட்டில் விட்டுருங்க. அண்ட் எது வரைக்கும் வேணுமோ அங்கே வந்து அடியிலேருந்து நீட்டில் விட்டு ஸோ ஜஸ்ட் ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அகைன் நீங்கள் ஒரு லாக் கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும். ஸோ இதுதான் கான்செப்ட் லேசி டேசி ஸ்டிச்சை வந்து பொறுத்த வரைக்கும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பூலே தள்ளி 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 வந்து நான் போட்டு காமிச்சிருக்கேன். இதுவே நீங்கள் நெருக்கமாக போட்டு பண்ணாலும் அதுவும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஜஸ்ட் லேசி லேசி ஸ்டிச்சு உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் டிசைன் இந்த த்ரெட்டை வச்சு நான் ட்ரை பண்ணேன். ஸோ நம்ம டியூட்டோரியல்ஸ் ஆரி எம்ப்ராய்டரி பேசிக் ஸ்டிச்சு செயின் ஸ்டிச்லேருந்து வந்து போட்டுட்ருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த லேசி ஸ்டிச் வந்து புரிய நினைக்கிறேன். ஜஸ்ட்டு நூலை கீழேந்து விட்டு எந்த இடத்த ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே இடத்துல விட்டு அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு லென்த்துக்கு வேணுமோ, ஷார்ட்டாக வேணுனாலும் நீங்கள் ஷார்ட்டாக பண்ணிக்கலாம், அதேமாதிரி லாங்காக வேணுனாலும் நீங்கள் லாங்காக பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளவரோட டிசைனை பொறுத்து, இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால ஷார்ட்
ஷார்ட்டாக நான் வந்து முடிச்சுக்கிறேன். இதுவே லாங்கு டிசைனாக இருந்தாலும் அப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த சில்க் த்ரெட் வந்து அந்த சர்தோசியில் வந்து மாட்டுது. ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒவ்வொரு ஸ்டான்ஸாக ஒன்றுன்னா இழுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து அந்த சிக்கு விழாமல் விழும். ஸோ இதான் லேசி டேசி ஸ்டிச்சோட கான்செப்ட். அடியிலேருந்து விடுறோம். ஸோ எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கேயே திருப்பி. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ரொம்ப நெருக்கமாகவும் எண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளவரோட வித்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசைட் பண்ணிக்கிறது தான். ரொம்ப நெருக்கமாக இருந்தால் லூப் வந்து தெரியாது. ஸோ தட் கொஞ்சம் தள்ளி வந்து நான் போடுறேன், அதுதான் உங்களுக்கு லூப் வந்து தெரியுது. ஸோ ஜஸ்ட்டு விட்டு எடுத்துக்கிறோம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம மல்டி கலர்ஸ்லேயும் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த டிசைனில் வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ரௌனை வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு 3 ஃப்ளவர்ஸ் அண்ட் அவுட்லைனுக்கு வந்து ஒரு க்ரீன். இப்போ நான் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறேன், அது வந்து பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட்டை வந்து க்ரீன் கலர் ஜரி த்ரெட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 3 ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்து அதை வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நடுவில்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன வேணாலும் டிசைன் போட்டுக்கலாம். நான் வந்து குந்தன் சாரி ஸ்டோன் வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி. ஸோ சின்ன ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி இது டிசைன் கொடு வந்திருக்கும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் சர்தோசி த்ரெட் எடுத்திருக்கேன் ஒரு 3 ஸ்டான்ஸாக 3 3 6. ஸோ இதில் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, ஆனால் சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணும்போது தான் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக சிக்கு விழுகிற மாதிரி இருந்தது. இதில் யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஜஸ்ட் எனக்கு ரொம்ப ஈஸியாக கன்வீனியண்ட்டாக தான் இருந்தது. நீங்கள் டிசைன்ஸ் போடும்போது இந்த ஜரி த்ரெட் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குல்லையா, அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ இன்னும் நீங்கள் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா அந்த ஜரி த்ரெட் கூட கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதை கூட ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் நான் அவுட்லைன்க்கு மட்டும் கொடுக்குறேன். ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கேயே போட்டுட்டு இழுத்தீங்கன்னா ஒரு லூப் மாதிரி வரும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு லாக் போட்டுக்கணும் அவ்வளோதான். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு வச்சேன், எப்போவுமே த்ரெட் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி லேசி லேசி ஸ்டிச்சாக இருக்கட்டும் த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு எல்லா டிசைனையும் வந்து ஒரே இதில் கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு பெரிய த்ரெட்டாக இருந்தீங்கன்னா சிக்கு ரொம்ப விழும். ஸோ தட் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு சின்ன ஒரு லென்த்து வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ ஃபினிஷிங்கும் நல்லா வரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து பிளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன். அதே மாதிரி எண்ட்லேயும் வந்து என் ஸ்க்ரீன்லேயும் வந்து உங்களுக்கு லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.